ஏமா மங்களத்தம்மா, இந்தாங்க துட்டு. இந்த வெரைட்டி விலையெல்லாம் ஏமா இப்படி ஏத்திட்டீங்க? ரூபா மதிப்பு குறைஞ்சு போச்சு, அதான் விலை ஏறி போச்சு. அதுக்கு இதுக்கு என்னமா சம்பந்தம்? கேட்டியே ஒரு கேள்வி. நல்ல வேலை கழுவி தண்ணி குடிக்கிற மாடு பால் எப்படி குடுக்குதுன்னு கேட்காம போனீங்க. சரிதான் போமா. என்னங்க எருமைக்கே முதுகு தேய்ச்சிருந்தா எப்படி? என கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க. ஓ ஓ ஓ, ஐயோ கண்ணு எரியுதுங்க. ஓ ஓ ஓ, இந்தாங்க சோப்பு, வாசல் சோப்பு, நான் குளிக்கிற சோப்பு. நீயே எடுத்த? நானும் உங்களை மாதிரி சிவப்பாளம்னு தான். மூஞ்சிய பாரு, எருமை என்னைக்காவது சிவப்பாகுமா ஐயா? குனே. ஓ ஓ ஓ, ஏண்டி என்னங்க எருமை தேய்க்கிற மாதிரி இப்படி தேய்க்கிறீங்களே? இது உங்களுக்கே நியாயமா? நான் உங்க புருஷங்க. அது நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணும். எருமைய குளிப்பாட்டி தீனி போட்டாலும் பிரயோஜனம் இருக்கியா? பாலும் குடுக்குது, சாணியும் போடுது. உன்னை குளிப்பாட்டி தீனி போட்டு என்னையா பிரயோஜனம்? பௌத்துல ஒரு புழு பூச்சி இருக்கா? எப்படி வரும், எப்படி வரும்? தினசரி படுக்கைய மாட்டோட மாட்டா போட்டுருங்க, எப்படி புழு பூச்சி உண்டாகும்? மங்களாம்மா, வாசல யாரோ வந்திருக்கிறாங்க, நீ சீக்கிரமா குளிச்சுட்டு வா. மங்களாம்மா இப்ப வருவாங்க. யாரு? ஏட்டையாவா? வாங்க வாங்க. குட் மார்னிங் பா. வணக்கம். உள்ள வாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். குட்டிக்கா சௌக்கியமா? நல்ல சௌக்கியம். கான்ஸ்டபிள் கிருஷ்ணன் பேரு, நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்காரு. வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கிறீங்க. காங்கயம் காளை மாதிரி. காங்கயம் காளையா? ஆமா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அம்மா வீடு காலி ஆகுதுன்னு சொன்னாங்க. கிருஷ்ணனுக்கு ஒரு போர்ஷன் தேவைப்படுது, அதனால அம்மாவை கண்டுக்கின்னு போலாம் நான் வந்திருக்கிறது. ஆமா, இவருக்கு மூக்கணாங்க கயிறு போட்டாச்சா? மூக்கணாங்கன்னா தெரியலையா? இவங்க மாட்டு பாஷையில உங்களுக்கு கல்யாணம் வச்சேன்னு கேக்குறாங்க. இன்னும் ஒரு தடவை கூட ஆகல. ஆயிச்சா இல்லையே? ஆகல. நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன், ஆடி மாசம் முடிஞ்சானே கல்யாணம் படிக்கலாம்னு இருக்கேன். கிருஷ்ணன் இவர் யார் தெரியுதா? தெரியலையே. அம்மா உடைய பொண்டாட்டி. உங்களுக்கு பேர் இல்லையா? பேர் இருந்துச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி, இப்ப எல்லாம் மறந்து போச்சு. இப்ப எல்லாரும் மங்களத்த மட பொண்டாட்டி தான் என்ன கூப்பிடுறாங்க. கொஞ்சம் இருங்க. நாங்க சாப்பிட்டுட்டே வந்துட்டோம். சொன்னா எப்படி ஏட்டையா? மாடு தீனி திங்குற நேரத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க தீனி கீனி சாப்பிட மாட்டீங்க, கொஞ்சம் கழனி தண்ணி சாப்பிட்டுட்டு போங்களேன். கழனி தண்ணியா? நீங்க தப்பா எடுத்துக்கிறாங்க. கழனி தண்ணினா காபி தண்ணின்னு அர்த்தம். இவங்களுக்கு மாட்டு பாஷையை விட்டா வேற பாஷையே தெரியாதா? கேட்டிருக்கா? ஒட்டு கேட்டனே, அவ நாள் பூரா மாட்டோட பழகுறாளா, அப்படிதான் பேசுவா. என்ன மாட்டோட கட்டி போட்டுட்டாங்கண்ணா? அந்த சன்ஸ் உனக்கு இல்ல, ஏற்கனவே நான் இருக்கேன். சுத்தி பாக்கலாமா? சுத்திய எங்க கொண்டா? நான் பாக்குறேன். அந்த சுத்தி உன் தலையில போடுறேன், வீட்டை சுத்தி பாக்கலாம் வாயா. மேகமூடிய நிலவே, உன்னிடம் நான் வரவே, துடிக்கும் இந்த உறவே, எதிர்பார்க்கும் அந்த வேலையே, தடுக்குது இந்த வேலையே. அதுக்கு என்னப்பா? அவனா கல்யாணமே ஆவலேன்னு சொன்னானே. என்ன சார், அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவரோட பொண்டாட்டி நான் தான் சொல்றேன். அப்படி என்ன சார? அப்படிங்கிற அப்ப நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். உன் புருஷன் உள்ளதான் இருக்கிறான். அந்த எஸ்ஐ இருக்கிறார, என்ன பழ போன வேலைக்கு அனுப்பிச்சாருமா? ஒரு கேஸ் கூட கிடைக்கலமா? ஏ கிருஷ்ணன், 211 211 யார் வந்திருக்கிறதுன்னு தெரியுதா? ஏட்டு ரைடு போயிருக்காரு, வர்ற கேஸ் எல்லாம் லாக்அப்ல போட்டு வை. ஓ பிராத்தல். ஏமா நீ உள்ள போமா. ஏ
என்ன ஸ்டைல், என்ன ஸ்டைல். ஃபேமிலி டைப்பா இருக்கா? பிராத்தலா தெரியலையே. ஏய், என்ன பாக்குற? உனதான் என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஓ, மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? முதல்ல அதை சொல்லு. ஏய், இறங்கில. ஏய், இறங்கில. இறங்கலனா என்ன பண்ணுவ? சரிதான், படைய பரிச்சாலை போல இருக்கு. ஆமா, வீட்டுக்கு வராம இப்படி டபாய்ச்சிட்டு இருந்தா நான் விட்டுருவேனா? உன் வீட்டுக்கு நான் வருதா? ஏய், யாரும் இல்ல, நல்ல வேலை யாரும் இல்ல. நான் மட்டும் நினைச்சேன் உன்னை எப்ப வேணாலும் இங்க வர வைக்கலாம், தெரியுமா? என்னையா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. காலை என்கிட்ட சொல்லட்டுமா? காலனா? யாருவன்? பெரியாள? பெரியாளா? ஏய், பெரியாளாவன் எங்க இருக்க சொல்லு. போய் முட்டி முட்டி தட்டி அவனை லாக்கப்ல தள்ளிடுவேன். முதல்ல அது கூட உள்ள போமே. என்ன காகவலிப்பா? இத புடிச்சுக்கிறியா? வேணாமா? வேற என்ன வேணும்? என் முதுக தொட்ட உடனே மூடு வந்துரும்னு உனக்கு தெரியாதா? டிரான்ஸ்ஃபர் விஷயமா மந்திரியை பார்த்துட்டு வரேன்னு ஆளை காணோம். நீ டியூட்டியில் ஜாயின் பண்ணேன்னு தெரிஞ்சதும் ஓடி வந்துட்டேன். நீ ஸ்டேஷனில் இருக்கேன்னு ஏட்டு சொன்னதும் உன்னை பார்க்கணுன்னு என் மனசு எவ்வளோ துடிச்சது தெரியுமா? ஓ, நீ கான்ஸ்டபிள் கிருஷ்ணனுடைய வைஃபா? என்னது என்ன கேட்ட? கான்ஸ்டபிள் கிருஷ்ணனோட வைஃபா? கான்ஸ்டபிள் கிருஷ்ணன் என்ன மூணாவது மனுஷனா? இல்ல இல்ல இல்ல, நான் தான் கான்ஸ்டபிள் கிருஷ்ணன். நல்ல வேலை நான் உள்ள தள்ளல. நான் மட்டும் இவ்வளவு உள்ள தள்ளி கான்ஸ்டபிள் கிருஷ்ணன் எல்லாம் தெரிய வந்துச்சு. என்ன உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க. என்னையா உனக்கு நீயே பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? மூக்க வரை இப்படி இப்படி பண்ற? பெரிய நாடோடி மன்னன் எம்ஜிஆர் நினைப்பா? ஏன் நினைக்க கூடாதா? நல்லவங்களை ஃபாலோ பண்றது தப்பே இல்ல, பெருமை படுறேன். யோ, மூட வர வச்சுட்டு நீ பாட்டுக்கு மூலையில நின்னா என்னையா அர்த்தம்? வாயா, வீட்டுக்கு போ. இப்ப நீ வீட்டுக்கு வர போறியா இல்லையா? வந்துரு, போயிடலாம், வந்துரு.